வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் தமிழ் சமையல் மதுரையில் நம்ம இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் காலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ண வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இன்றைக்கு நெல்லிக்காய் பயன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதன் பயன்கள் முழுசாக தெரியும். நமது நாட்டின் அதிகம் விளையும் ஒரு மருத்துவ குணமிக்க காய் அல்லது கனியாக கருதப்படுவது நெல்லிக்காய் இருக்கிறது. நெல்லிக்காயில் விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து உள்ளது. எந்த வகை காய் மற்றும் பழங்களில் இல்லாத அளவுக்கு 600 மில்லிகிராம் விட்டமின் சி நிறைந்துள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் வாந்தி மற்றும் குமட்டல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் தினசரி சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் ஏற்படாது. சர்க்கரை நோய்க்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த மருந்து. சர்க்கரை நோய்க்கு முழுமையான நிவாரணம் தரக்கூடியது. குழந்தைகளுக்கு கொடுத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி, வயிற்றுப்புண், நெஞ்செரிச்சல், ஜீரண கோளாறுகள், மலச்சிக்கல் நெல்லிக்காய் ஒரு சிறந்த மருந்தாகும். ஒவ்வொரு நாளும் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் எடுத்துக்கொண்டு 3 வாரங்களில் முகப்பருக்கள் போகும். தினமும் தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் இதய தசைகள் வலிமை அடைந்து இதய நோய் வருவது தடுக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட்டால் சிறுநீரல் கல்லை கரைக்கவும் குடல் புண்களை குணப்படுத்தவும் உடல் சூடும் குறையும். மாத விழாயின் போது ஏற்படும் அதிக இரத்த போக்கை நிறுத்தவும் உதவுகிறது. மேலும் இது போன்ற ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள ஹெல்த் டிப்ஸ் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள்.